தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கும் முயற்சியாக தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நிதி தர மறுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கல்வி மற்றும் சமத்துவத்தை ஒன்றிய அரசு ஊக்குவிக்கும் லட்சணம் இதுதானா எனவும் கேள்வி. சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு குறித்து நடத்தப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை நாளை மறுநாள் அரசிடம் தாக்கல். மாற்றுத்திறனாளி குறித்து அவதூறு பரப்பிய வீடியோ யூடியூபில் இருந்து நீக்கம். சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப்புக்கு சீல். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரப்படி அரசு அதிரடி நடவடிக்கை. மத்திய புள்ளியியல் மற்றும் கணக்கெடுப்பு குழுவை கலைத்த ஒன்றிய அரசு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேலும் தாமதப்படுத்த பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. காஷ்மீர் ஹிந்து வாக்காளர்களை பாஜக மிரட்டுவதாக புகார். தீவிரவாதம் முடிவுக்கு வந்துவிட்டதா என ஃபரூக் அப்துல்லா கேள்வி. தூத்துக்குடி மாவட்ட சிறையில் விசாரணை கைதிகளிடையே மோதல். 46 கைதிகள் மீது வழக்கு. சிறைத்துறை டிஐஜி விசாரணை. ஆந்திராவில் ஓடையை கடக்க முயன்றபோது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வேனில் இருந்த ஓட்டுநரை நீண்ட நேரம் போராடி மீட்ட மக்கள். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபோன் 16 ஸ்மார்ட் போன் இன்று அறிமுகம். ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பாட் ஆகியவற்றின் புதிய மாடல்களையும் அறிமுகப்படுத்துகிறது ஆப்பிள் நிறுவனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.